listen here. आपको गवर्नी डाकना प्रोग्रेसिव. Which of the following values cannot be a probability of an event? Just you see the word cannot be a probability. Cannot be a probability of an event. Is it okay? So first you should know. मोदो ना क्या तेरीनो ना probability is greater than or equal to zero. Less than or equal to 1. 0 ல இருந்து 1 வரைக்கும் புரியுதுங்களா? இதுல இருந்து எது வரைக்கும்? 0 ல இருந்து 1 வரைக்கும். சோ 0 னா என்னது? இம்பாசிபிள் இவென்ட். 1 ன்றது என்னது? ஷூர் இவென்ட். புரியுதுங்களா? இது இம்பாசிபிள் இவென்ட், இது ஷூர் இவென்ட். சோ இதுக்கு இடையில ஜீரோவாவும் இருக்கலாம், ஒன்னாவும் இருக்கலாம், இல்லாட்டி ஜீரோல இருந்து ஒன் வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த நம்பரா இருந்தாலும் இருக்கலாம், ரைட்டுங்களா? அப்ப என்ன வரக்கூடாது? அதுல ஒன்னு எக்ஸீட் ஆகக்கூடாது, ஒன்ன விட அதிகமா இருக்கக்கூடாது, ஒன்னுன்றது எக்ஸீட் ஆகக்கூடாது. அடுத்தது என்னது? ஜீரோவை விட கம்மியா இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஜீரோவை விட கம்மி அப்படின்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவ் இருக்கக்கூடாது, நெகட்டிவ் இருக்க கூடாது. என்னது? மோர் தென் 1 இருக்க கூடாது. இது ரெண்டு தான் மெயின், ரைட்டுங்களா? அப்ப டக் டக்னு சொல்லிரலாம் நம்ம. இப்ப கவனி, இதா என்னது? நெகட்டிவ். இது என்னது? மோர் தென் 1. ஏன்? 1.001. அப்ப 1.001 நம்பர் லைன்ல எங்க வரும்? இந்த 1 தாண்டி தான் வரும். புரியுதுங்களா? எக்ஸைட் ஆகி தான் வரும். அடுத்தது எது அப்படின்னா, இது இது கொஞ்சம் மிஸ் வந்து கொஞ்சம் டக்குன்னு போட்டுட்டேன், ஆனா உங்களுக்கு என்னன்னு இது எக்ஸ்பிளனேஷன் அப்புறம் சொல்றேன். ஏன் இதை பார்த்த உடனே சொல்லிட்டேன்னா, இந்த ரூட் 5 இருக்குது இல்ல, இதுல இர்ரேஷனல் ரேஷனல் பத்தி எல்லாம் இப்ப கவலை கிடையாது. இப்ப நான் இதுல எப்படி டக்குன்னு கண்டுபிடிச்சேன்னா, இப்ப இந்த வேல்யூல இருந்து இந்த வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும் என்னன்னு. என்ன அது இந்த வேல்யூ? கவனிங்க, இங்க போடுறேன் 1 - ரூட் 5 க்கு என்ன வேல்யூ? 2.236 டிவைடட் பை 2. அப்ப பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா இந்த 2.236 ல இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணோம்? 1. ஃபார் லேட் ப்ளூமர்ஸ் பர்பஸ் ஜஸ்ட் இப்படி போடுறேன் நான். அப்ப இங்க என்ன வரும்? 236, இங்க 0.1. அப்ப என்ன வருது? -1.236. புரியுதுங்களா? -1.236 டிவைடட் பை 2. இதை டிவைட் பண்ணி எல்லாம் பார்க்கணுமா? தேவையே கிடையாது, ஏன்னா நெகட்டிவ் வந்துருச்சு. புரியுதுங்களா? மத்ததெல்லாம் எப்படி மிஸ் டக் டக்குன்னு தெரிஞ்சது அப்படின்னா, இப்ப மத்தத இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா 1 என்னது? ஷியோர் இவன். 0.5 என்னது? ஹாஃப் ஆஃப் 1. அப்ப இன்பிட்வீன் தான். அதையும் எப்படின்றது கொஞ்சம் லேட் ப்ளூமர்ஸ் பர்பஸ் தான் கவனிங்க. 0.5 அதை எப்படி எழுதிக்கலாம்? 5/10. அப்ப என்ன அர்த்தம்? 1/2, ஹாஃப், ரைட்டா? அப்ப கரெக்டா இங்க வருமா? அப்ப இது ஓகேவா? இது என்னது? இட் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் இவென்ட். இது என்னது? ஷியோர் இவென்ட், ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் இவென்ட். அடுத்த பாருங்க, 20% 100க்கு 20, 100க்கு 20. மார்க் சொல்லும் போது சொல்ற 20%, வாட் இஸ் யுவர் மார்க்? 20% என்ன அர்த்தம்? அவுட் ஆஃப் 100 20. சோ ஜஸ்ட் யூ ரெடியூஸ் திஸ், வாட் இஸ் இட்? 2/10. ஹியர் 1 2 is to 5 2 are 10, 1/5. Suppose if you divide this into 5 parts, where will you get it? 1, எங்க கிடைக்கும்? 1/5, 2/5, இதெல்லாம் செஞ்சலாம் பார்க்க தேவையில்லை. கண்ணு இது அண்டர்ஸ்டாண்டிங்காக மிஸ் இப்படி போடுறோம் உனக்கு. 4/5, அடுத்து என்னது? 5/5. சாரி, இங்க கொஞ்சம் வந்து ஈக்குவல் கேப் இல்லாம போயிடுச்சு. 4/5, இது என்னது? 5/5. 5/5 இஸ் நத்திங் பட் 1. பாருங்க எத்தனை பார்ட்ஸ் இருக்குதுன்னு. 1 2 3 4 5. புரியுதுங்களா? அப்ப என்னது இங்க? 1/5. அதர்வைஸ் யூ கேன் சே தட் திஸ் இஸ் 0.2 லைஸ் பிட்வீன் 0 and 1. 0.2 where it lies between 0 and 1, then automatically what is this? 253, 0.253, this is also lies between 0 and 1. 0 ku 1 ku edaila irukum illengla,
என்ன கிடைக்கும் 1.732 It is not divisible. 2 is not divisible by 4. 4 ala divide agada. Appa enna potukkanum? Inga 0.27 eduthukringa. 6 4s are 24. Remainder 3. So 33. 8 4s are 32. Remainder 1. 3 4s 3 4s are 12. So divide ஆயிச்சு. அப்ப என்ன வருது? 0.683. Where it comes? இதுவும் அப்படிதான். 683 divided by 1000. அப்ப எத்தனை பார்ட்ஸ் உங்களால பண்ண முடியும்? ரேஷனல் நம்பர் இரேஷனல் நம்பர் படிக்கிறீங்க, ஞாபகம் இருக்கா? 9th படிச்சிருக்கீங்க. அப்ப நம்ம பண்ணலாமா இல்லையா? இன் பிட்வீன். அப்ப என்ன பண்ணலாம்? 1000 பார்ட்ஸ் இது பண்ணலாமா பண்ண முடியாதா? தாராளமா பண்ணலாம். அப்ப இங்க என்ன வரும்? 1000/1000 வரும். அப்ப இங்க என்ன வரும்? 1/1000. புரியுதுங்களா? 2/1000. இப்படி போயிட்டே இருக்கும். அதெல்லாம் எழுதி பார்த்துட்டு இருக்க முடியாது நம்மளால. அதனால இதை புரிஞ்சுக்கணும். இந்த இதுல 0.6 அப்படின்னு உடனே இது இன் பிட்வீன் 0 and 1. புரியுதுங்களா? அப்ப ஒன்லி தீஸ் 3 வேல்யூஸ் கேனாட் பி அ ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவன். Which of the following values cannot be a probability of an event? P of E is greater than or equal to 0 and less than or equal to 1. So it should not exceed 1 and it should not be lesser than 0. Lesser than 0 means what? Negative. So negative number. This exceeds 1. This is also a negative number. All other values are between 0 and 1. This is equal to 1. This is equal to 1. All other values are between 0 and 1. So these are all the values of probability. These three are values of, cannot be a probability of an event. Do you follow every one of you?